ஐந்து நிமிடங்களில் நார்லாவிய செய்திகள். நிந்தவூர் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பை தடுப்பதற்கான உயர்மட்ட கூட்டம் நிந்தவூர் பிரதேச சபை தவிசாளர் MAM தாஹிர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கடல் அரிப்பையும் அப்பிரதேச மக்களின் வாழ்வாதார தொழில் முயற்சிகளையும் பாதுகாத்து மீள கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியம் குறித்தும் நிந்தவூர் பிரதேச தவிசாளர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். அத்துடன் கடல் அரிப்பை தடுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான எரிபொருள் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு தேவையான நிதியை பிரதேச சபை நிதியிலிருந்து வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். வவுனியாவில் அண்மையில் பெய்த மழை காரணமாக டெங்கு நுளம்பு பெருக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. எனவே இருப்பிடங்கள், வர்த்தக நிலையங்கள், வங்கிகள், அரச நிறுவனங்கள் என்பனவற்றை துப்பரவு செய்து டெங்கு நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்த வரும் சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு பூரண ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டுமென உரிய தரப்பினர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். டெங்கு நுளம்பு பெருகும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டால் உரிய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் திருகோணமலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நேர்முக தேர்வு மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் MGopalaratnam தெரிவித்துள்ளார். இந்த நேர்முக தேர்வு 23-24 திகதிகளில் நடைபெறவிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் கற்றல் நடவடிக்கைகள் முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆய்வுகளும் கலை, பொறியியல், அறிவியல் ஆகிய பீடங்களும் ஏற்கனவே நடைபெற்று வருவதாக அதன் பிரதி உபவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுஜித் தெரிவித்துள்ளார். விவசாயம், சுகாதாரம், பல் மருத்துவம், பொறியியல், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட பீடங்களின் மாணவர்கள் விரிவுரைகளில் கலந்து கொள்வதாகவும் வருடாந்த பட்டமளிப்பு விழா இம்மாதம் இறுதியில் நடைபெறவுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். எல்லா பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் பாதணி உற்பத்தி தொழில்நுட்ப பயிற்சி அண்மையில் நடைபெற்றது. தேசிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு ஆணையகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சின் நிதி பங்களிப்புடன் இது நடைபெற்றது. ஆலோசகர் ஈஏ ரோஹிணியின் தலைமையில் இந்த ஒருநாள் பயிற்சி நெறி இடம்பெற்றது. வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் மற்றும் ரீசொகோ திட்ட மீளாய்வு கூட்டம் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. வேர்ல்ட் விசன் நிறுவனத்தினால் சங்கானை சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவுகளில் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட 1000 குடும்பங்களுக்கு வழங்கப்படும் பண கொடுப்பனவுகள், உணவு பாதுகாப்பு, சேமிப்பு ஆகியன தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டன. ஹியூமெடிக்கா நிறுவனத்தினால் சிறுவர் இல்ல அனுமதி கோரி காத்திருப்போர் பட்டியலில் உள்ள சிறுவர்களை சார்ந்த குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது 100 குடும்பங்கள் தலா 5000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் காணி ஆவணங்களை வழங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வன்னி விளாங்குளம் கிராம அலுவலர் பிரிவிலும் அம்பாள்புரம் கிராம அலுவலர் பிரிவிலும் காணி ஆவணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர், பிரதேச செயலக காணி அபிவிருத்தி உத்தியோகத்தர் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட சகவாழ்வு குழுக்கள் நுவரெலியாவுக்கு நேற்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். இதனை இலங்கை உள்ளூராட்சி மன்ற சம்மேளனம் ஏற்பாடு செய்துள்ளது. காரைதீவு, பொத்துவில், லகுகல ஆகிய பிரதேச சபைகளை பிரதிபலிக்கும் மூவினங்களையும் சேர்ந்த சகவாழ்வு குழுக்கள் இதில் கலந்து கொண்டன. இலங்கை உள்ளூராட்சி மன்ற சம்மேளனத்தின் தேசிய இணைப்பாளர் பெருமாள் பிரதீப் தலைமையிலான சகவாழ்வு குழுக்களின் முன்னேற்றம் பற்றி கலந்துரையாடல் இன்று நுவரெலியா மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது.
கேகாலே கோலிந்த தோட்டத்தில் வளர்க்கப்பட்ட ஆடுகள் திடீரென உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னரும் கேகாலை நாகொல்ல பிரதேசத்தில் திடீரென 17 ஆடுகள் உயிரிழந்ததாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த ஆடுகளின் உடற்பாகங்களை பேராதனை மிருக வைத்திய ஆய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்டு பெற்றுக்கொண்ட அறிக்கையில் பாக்டீரியா, வைரஸ் மற்றும் ஒட்டுண்ணி அல்லாத மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இவை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கேகாலை பகுதிக்கு பொறுப்பான கால்நடை வைத்தியர் ஒருவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த ஆடுகளுக்கு வழங்கப்பட்ட உணவுகளின் மாதிரி பேராதனை மிருக வைத்திய ஆய்வு கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.